ஹாய் ஷார்லஷா ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வந்து ஓட்ஸ் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து மன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடுறேன். பவுடர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சலடையில் அதை சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக நீங்கள் சளிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு டம்ளர் பவுடருக்கு, ஓட்ஸ் பவுடருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு வெசலில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இது வந்து பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கிற ஓட்ஸ் மாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த ஓட்ஸ் மாவே அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும். நல்லா கிண்டி விட்ட பிறகு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடு ஆறின பிறகு இந்த அளவுக்கு மாவாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சப்பாத்தி மாவளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஓட்ஸ் சப்பாத்தி கிடைக்கும். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ எனக்கு இதை பால்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த இந்த அளவுக்கு சாஃப்டாக ஆகும். நம்ம சப்பாத்தி மாவை விட நல்ல சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த ஓட்ஸ் சப்பாத்தி. செய்கிறது ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்துட்டு இப்போ இதில் 5 உருண்டை, ஒரு டம்ளருக்கு 5 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதுவும் வந்து ஓட்ஸ் மாவு தான், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நல்லா பரட்டிட்டு இப்போ நீங்கள் வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசை கல்லில் இந்த சப்பாத்தியை போட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஆயில் வேணும்னா நீங்கள் அதில் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டயட் ஃபுட்டுக்கு எடுத்துக்கிடலாம். ரிச் ஃபைபர் கண்டென்ட்டு, அது மாதிரி க்ளுட்டீன் ஃப்ரீ உள்ள ஐட்டம்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க அழகாக இந்த ஓட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கிறேன். ஸோ மஷ்ரூம் கிரேவியை வச்சு நான் வந்து இதை சாப்பிட்டுக்கிறேன். மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம சப்பாத்தி மாவுக்கு கூட இவ்வளோ சாஃப்ட்னஸ் வேண்டாம், இருக்காது. ஊரெல்லாம் வைக்க வேண்டாம்.